Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம குங்குமப்பூ பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே விலை உயர்ந்தது. இதோட சுவையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதோட விலை நியாயமானது தான். சாஃப்ரான் ஒரு எக்ஸ்பென்சிவ் மசாலாவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதோட வெயிட் கூட ரொம்பவே லைட்டா தான் இருக்கும். கொஞ்சமா போட்டா கூட ஃபுட்ல அதோட நிறம் என் சுவை நல்லாவே தெரியும். இது இவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, இத சந்தைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இத உற்பத்தி செய்யறது அண்ட் அறுவடை செய்யறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால. குங்குமப்பூ க்ரோக்கஸ் இலையுதிர் காலத்துல தான் பூக்கும். இதோட ஒவ்வொரு பூவிலையும் சென்டர்ல மூணு சின்னதா நூல் போல கலங்கள் இருக்கும். அதை கையாலைய பறிச்சு காய வச்சு வறுத்தி எடுக்கணும். ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால இதை ரொம்பவே கவனமா பண்ணணும். சுமார் 80,000 மேல க்ரோக்கஸ் பூக்கள் இருந்தாதான் 450 கிராம் குங்குமப்பூவை அறுவடை செய்ய முடியும். குங்குமப்பூ வந்து மத்திய தரைக்கடல் மற்றும் ஆசியாவில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வளர்க்கப்படுது. சாஃப்ரோனை முன்னெல்லாம் ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஃபுட் கலரிங்கா கூட பயன்படுத்தி இருக்காங்க. இது வச்சு பௌத்த பிக்குகளோட காவி உடைக்கு ஆரஞ்ச் கலர் கூட கொடுத்திருக்காங்க. ஸ்பெயினுக்கு அரேபியர்களால குங்குமப்பூ அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஸ்பெயின்ல தான் மிகப்பெரிய அளவுல குங்குமப்பூ உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு. சாஃப்ரான் எவ்வளவு வாசனையா டேஸ்டா இருந்தாலும் இது ஸ்வீட்னஸ் தராது. 1 கிராம் சாஃப்ரான் மசாலா தயாரிக்க 450 தொடக்கம் 500 குங்குமப்பூ கலங்கள் தேவைப்படுது. இதோட 1/2 கிராமோட விலை 1600 தொடக்கம் 2400 வரை விற்கப்படுது. இத சிறிய அளவு போட்டா கூட ஃபுட்டோட தரத்தை ரொம்பவே உயர்த்தி காட்டும். இத பேக்கேஜ் பண்ணும்போது ஏர் டைட் அண்ட் ஒளி புகாத மாதிரி இத பேக்கேஜ் பண்ணுவாங்க.